ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா ஆனந்தி என்கிற ஆணு அம்மாக்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தினத்து அன்னைக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஹலோ அம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர். அது மாதிரி குழந்தைங்க சின்ன வயசில் படிக்கும்போது எனக்கு கலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி என்னென்னா படிப்பு விஷயந்தான், குழந்தைங்களோட படிப்பு விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் அவங்க குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இதாக இருந்தோம். அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்கள விட்டு பிரியற மாதிரி இருந்தது. ஆனாலும் எப்போ ஒரு தடவை மீட் பண்ணாலும் எங்களோட 10 வருஷம் விட்டு போயிருந்ததும் எங்களுக்கு நேற்று தான் பேசின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தா. அவள் வந்து எல்லா என்னோட சுகம் துக்கம் எல்லாத்துலேயும் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப, அதாவது ரொம்ப என்ன ஜாகிரதையாக பார்த்தினா நல்ல ஃப்ரெண்டு தான், அம்மா பொண்ணை விட ஃப்ரெண்டாக இருந்தா. ஒரு காலகட்டத்தில் அவங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிற சமயத்தில் எனக்கு ஒரு மாட்டு பொண்ணு வந்தா. அவள் வந்து ரொம்ப இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கா. இவள் யாருக்குமே எனக்கு என்ன பிடிக்கும் என்ன இதுன்னு எல்லாம் தெரியாது, ஆனால் அவளுக்கு எல்லாம் தெரியும். அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவீங்க, என்ன எல்லாம் கேட்பா, எல்லாம் பண்ணுவா. அந்த வகையில் அவள் இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதை விட இப்போ என்னென்னா ஒரு 2 குட்டீஸ் இருக்காங்க, 2 குட்டீஸு, அது என்னோடய பொண்ணோட குட்டீஸு. அவங்க 4 பேரும் பொண்ணு முதல் சொன்ன 2 குட்டீஸ் வந்து என்னோடய மாட்டு பொண்ணோட குழந்தைங்க, என் பையனோட குழந்தைங்க, கடைசி பையன் அவனோட குழந்தைங்க. அதே போல் என்னோடய பொண்ணோட குழந்தைங்க ரெண்டுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். வந்த உடனே வேகமாக அணு அப்படின்ட்டு இது பண்ணிட்டு போவாங்க. ஃப்ரீயாக எங்கிட்ட பேசுகிறதுக்கு இவங்க எல்லாருமே தனியாக பேசுகிறதுனா எங்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போதைக்கு எனக்கு இந்த மாட்டு பொண்ணு தான் எனக்கு ஃப்ரெண்டு. யார் அந்த மருமகன் சொல்லலையே? இந்த பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க பாருங்க, இவங்க தான். ஒன்றும் இல்லை, அவங்க டிஸ்டன்ஸ் வந்து அவங்க பொண்ணு வந்து 10 வருஷம் சொல்லுது சும்மா. அது என்னென்னா டிஸ்டன்ஸ்னா இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து அக்கா வந்து வரதை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொன்னது சரி, அதான் அவர் இருக்கிறாலே பார்த்துக்கிட்டுமேங்கிறது அவ்வளோதான் அவனை தவிர மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா அப்புறம் நானும் அக்காவும் சேர்ந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியும், இவங்கள நாங்கள் கழட்டி விட்டுருவோம். அது உண்மை, அதை சொல்லலையே நீங்கள். இப்போவும் என்னோடய பொண்ணு ஃப்ரெண்டு தான். ஆனால் வந்து எப்பாவது வர்றதால இவகிட்ட தான் ஃபுல் டைம். ஆனால் இவளும் இப்போ கொஞ்சம் என்னென்னா வேலை ஒர்க்குன்னு போகிறா இருந்தா. இப்போ அவளோட இடத்த அவளோட குழந்தைங்க நிரப்புது. எனக்கு 2 சின்ன வாண்டு ரெண்டும் நிரப்பிடுது, அந்த அளவு தான். அதே மாதிரி என் பொண்ணும் இவளும் சேர்ந்தாங்கன்னா நான் கொஞ்சம் நகர்ந்து தான் வந்தாகணும். என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்கிறீங்களா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, ஸோ அம்மா வந்து அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க, இதையும் சொல்லிட்டாங்க. அதான் உண்மை என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னா எங்கள் சிஸ்டர்லாம் நாங்களும் சேர்ந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம். இன்னொரு விஷயம், அக்கா அப்படி சொல்கிறாங்க, ஆனால் அக்கா பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னா நாங்கள் பேச வச்சோம் அக்காக்கே போகிறாலும் வந்துடும், அவள் பாருங்க பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே தான் அடுத்தது அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, அடுத்தது யார் விஷஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார்னால் என்னோடய பொண்ணுங்க தான், ஸ்ரீநிதி அண்ட் ஸ்ரீஸ்ருதி. அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். என்ன பேசிப்போனால் நிறைய மலையாளம் மூவிஸ் பார்ப்போம் எல்லோரும் சேர்ந்து, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபுட் என்ன சமைக்கலாம், என்ன செய்யலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். தம்பியோட குழந்தைங்க இருக்காங்க, 2 பேர் நல்ல வாள், அவங்க பண்ணுற சேட்டையை பற்றி நிறைய பேசிப்போம். ஏ, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.